கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து கனிமவள கொள்ளைகள் நடைபெறுவது குறித்து பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இன்றையும் கூட நீதிமன்ற தீர்ப்பிலே கோவையிலே கேரளாவுக்கு கனிமவள கடத்தல் நடைபெறல் என்று ஒரு செய்தியை பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. அப்படி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் தயவு செய்து கோவை மாவட்ட எல்லைக்கு வந்து பார்க்க வேண்டும். யாரோ உறப்பு கேட்டவர்களோ வீணானவர்களோ வழக்கு தொடரவில்லை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக பொள்ளாச்சி, கிணத்துக்கெடுவு, சூலூர், தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான கல்குவாரிகள் தொடர்ந்து இயங்கி வருகிறது. இயங்கி வரக்கூடிய கல்குவாரிகளில் தொடர்ந்து கனிமவள கொள்ளை விதிமுறைகளுக்கு மாறாக மீறி செயல்படுகிறது. இது இந்த மாவட்டத்தினுடைய சமூக ஆவலர்களால் தொடுக்கப்பட்ட செய்தி அல்ல. அரசியலில், சமூகத்தில், மாவட்ட வளர்ச்சியில், தமிழக அரசின் முன்னேற்றத்தில் பங்குள்ள அமைப்புகள் இந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். தமிழக முதலமைச்சர் கடந்த வருடம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். எத்தகைய கல்குவாரிகளும் மூடிவிடக்கூடாது, பயன்படுத்தப்படாத கல்குவாரிகள் மூடிவிடக்கூடாது, அது நீர்நிலைகளாக பாதுகாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஒரு அருமையான கருத்தை, கோவை மாவட்ட விவசாயிகள் வைத்த கோரிக்கை. என்ன கோரிக்கை? தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படாத கல்குவாரிகளை நீர்நிலைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று இதே மாவட்ட விவசாயிகள் வைத்த கோரிக்கை தான் தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அந்த செய்தியும் வெளியிட்டிருக்கிறார், அரசாணையும் பிறப்பித்திருக்கிறார். நம்முடைய பொதுப்பணி துறை அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதான். ஆனால் நேற்று ஒரு செய்தி உங்கள் மூலியமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கிடைத்த செய்தி, சுரேந்தர் என்பவர் கேரளாவைச் சேர்ந்தவர், அவர் ரயில் மூலியமாக, ட்ரெயின் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை கடத்துவதற்கு முயற்சி செய்து பல லட்சம், பல கோடி ரூபாய் கனிம வளங்கள் லாரிகளில் கடத்துவது ஒருபுறம், இது ட்ரெயினிலேயே இத்தகைய பணியை செய்திருப்பதாக உங்கள் மூலியமாக எங்களுக்கு செய்தி வருகிறது. நாங்கள் பார்த்தோம், அறிந்துவிட்டோம். இன்றைய நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில்